Hi friends, welcome back to my channel Abhinaya's Creation. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி பார்க்க போறோம். குனுக்கு அப்படினு சொல்வாங்க. இது ரொம்பவே டேஸ்டா சூப்பரா இருக்கும். எப்படி பண்றதுன்னு வீடியோல போய் பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு அண்ட் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் ஐகானை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸோட அப்டேட் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் தேடாம ஈஸியாக பார்க்கலாம். இப்போ குனுக்குக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் அங்கே ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து குனுக்கு தான் பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி பசங்க ஆஃபீஸ்லேருந்து யார் வந்தாலும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும். அதுக்கு என்னென்ன சாமான் எடுத்து வச்சுருக்கேன், என்னென்ன ஊற போட்டிருக்கேன், எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதே தான் இப்போ பார்க்க போகிறோம். காமிக்கிறேன் வாங்க, என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 200 கிராம் டம்ளரில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதே அளவுக்கு 1/4 டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பும் ஊற வச்சுருக்கேன். இதெல்லாம் மத்தியானம் வந்து ஒரு 2 மணிக்கு ஊற வச்சுட்டேன், இப்போ ஈவினிங் தான் பண்ண போகிறேன். அதே மாதிரி ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பும் வந்து ஊற வச்சுருக்கேன். 1/4 டம்ளர் அப்படின்னா ஒரு 200 கிராம் டம்ளரால் ஊற வச்சுருக்கேன். உங்களுக்கு டம்ளர் காமிச்சிட்றேன். இந்த மாதிரி ஒரு மீடியம் டம்ளர் தான். இவ்வளவு தான் அரிசி எல்லாமே, இவ்வளோ பாகத்துக்கு தான் எல்லாமே ஒரு 100-150 அந்த அளவுக்கு தான் நான் போட்டிருக்கேன். இதை வந்து மிக்சியில் வந்து எப்படி அரைக்கணும் அப்படின்னா, தண்ணியை ஃபுல்லாக வந்து படிச்சிடணும். இதில் இருக்கிற எல்லா தண்ணியும் வந்து ஃபுல்லாக படிச்சுட்டேன். இப்போ வந்து அரிசியை இதில் போட்டு அரைக்க போகிறோம். இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, நீங்கள் வந்து அரிசி ஊறும்போதே உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து 4 3 வரமிளகாயை ஊற போட்டுட்டீங்க அப்படின்னா, அந்த அரிசி அரைக்கும் போது போட்டு அரிசிங்க அப்படின்னா கோர்ஸாக அரைச்சிடும். நீங்கள் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா, நான் வந்து எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் வந்து மிளகாய் போடலை. ஒரு சில மிளகாய் வந்து ரொம்ப காரமாக இருக்குது, சில சமயம் வந்து சரியாக மசியும் மசியாத போகும். ஈவனாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ண போகிறேன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாய் இப்படி போட்டுக்க போகிறேன். அதுவுமே நீங்கள் அந்த மாதிரியும் போட்டுக்கலாம். உங்கள் சௌரியம் தான், நீங்கள் மிளகாய் போட்டு அரைச்சாலும் உங்கள் சௌரியம் தான், மிளகாய் பொடியாக போட்டாலுமே உங்கள் சௌரியம் தான். அதுக்கு வந்து தனி மிளகாய் இப்படி நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம காரத்துக்கு தேவைக்கேற்ப வந்து ஒரு 2 ஸ்பூன் இல்லை ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வாசனைக்கு பெருங்காயப் பொடி, தேவைக்கு ஏற்ப வந்து சால்ட்டு போட்டுக்க போகிறோம். வாசனைக்கு கொஞ்சம் மேலாக நம்ம வந்து கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்க போகிறோம். நான் இன்னும் கருவேப்பிலை எடுத்துக்கல. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் இதெல்லாம் கோர்ஸாக அரைச்சிடறேன். அதாவது ஒரு ரவை பதத்துக்கு இருக்கணும் எல்லாமே, ரொம்ப ஃபைனாக நைஸாக ஓட்டிடக்கூடாது, நல்லா திருப்பி 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 எடுக்கணும் ரவை பதத்துக்கு. இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து தனித்தனியாக அரைக்கணும். உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் உரலில் அரைச்சிங்க அப்படின்னா கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி எனக்கு டைம் இல்லை, அதனால் உரலில் அரைக்கலை. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அரிசியை மட்டும் ஃபஸ்ட்டு அரைச்சிடுறேன். ஃபஸ்ட்டு அரிசியை அரைச்சி இந்த மாதிரி நம்ம ஒரு உப்புமாவோட சில மாதிரி குறை குறைன்னு ரவை பதத்துக்கு அரைச்சி தனியாக இதை எடுத்துடணும். தண்ணியே இருக்கக்கூடாது. நான் ஒட்டை வடிச்சிருக்கேன், இருந்தாலும் இதில் சொட்டு தண்ணி இருக்குது. நம்ம ஃபுல்லாகவே வந்து நல்லா வந்து, இன்னும் சொல்ல போனால் ஒரு டீ வடிகட்டி, பால் வடிகட்டுறோம் இல்லையா, ஜூஸ்லாம் வடிகட்டும் அந்த மாதிரி வடிகட்டியில் போட்டு கூட நீங்கள் ஒட்டை வடித்து எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரி குனுக்கு அப்படின்னா கரகரன்னு இருக்கணும், டைட்டாகவும் இருக்கணும், மாவு தளத்தியாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு ஒரு பக்கோடா போடுற மாதிரி நாம் போடணும். அது போடும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பசங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அந்த மாதிரி மழை நாள் வந்துருக்கு, மழை நாளும் இல்லை, இப்போ வெயில் நாளாக இருந்தால் கூட ஸ்கூல் ஆஃபீஸ்லேருந்து வர்றவங்களுக்கு நம்ம கொடுக்கறதுக்கு ரொம்பவே சௌரியமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கோர்ஸாக வந்து அரைச்சிக்கலாம். காரப்பொடியை நம்ம லாஸ்ட்டில் தான் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இதில் வந்து எல்லாத்தையும் தனித்தனியாக அரைக்கணும். ஃபஸ்ட்டு அரிசி அரைச்சோன்னு பாருங்கள், இந்த தண்ணி கூட இருந்தது, இதை கூட நான் அதில் விடலை. எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒட்டை எடுத்துகிட போகிறோம். ஒரு மீடியம் ஜாரில் நான் வந்து போட்டிருக்கேன். கோட்ஸாக அரைச்சி எல்லாத்தையும் தனித்தனியாக அரிசி ஃபஸ்ட்டு அரைச்சிருங்க. அடுத்தது ரெண்டாவது வந்து துவரம்பருப்பு அரைச்சி எடுத்துருங்க. அதே மாதிரி கடலைப்பருப்பும் எல்லாத்தையுமே தனித்தனியாக அரைச்சி ஒன்று ஒன்று, ஏன்னா துவரம்பருப்பு வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால சீக்கிரம் மசிஞ்சிடும். கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் ஊறி இருந்தால் கூட, அதனால் அது அரைகிற விதம் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக அரைச்சி பாத்திரத்தில் மாற்றிட்டு நான் உங்களுக்கு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது ஒரு குட்டி ஐஸ்கிரீம் ஸ்பூனில் நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு போட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து காரம் போருமா அப்படின்னு டெஸ்ட் பண்ணிவிட்டு தான் திரும்ப வந்து நம்ம எண்ணெயிலே போட போகிறோம். ஆல்ரெடி கடாயில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு எண்ணெயும் வச்சுட்டேன் நான். இப்போ அடுத்தது வாசனைக்கு மேலே பெருங்காயப்பொடி போட்டுக்கணும்.
இந்த அரிசி போடுறதுனால தான் உங்களுக்கு வந்து கிறிஸ்பாக இருக்கும். பெருங்காயப்பொடி தான் இதில் ரொம்ப மெயினான விஷயம். அதனால் நம்ம வந்து பெருங்காயப்பொடியை கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கலாம். இப்போ இதில் போட வேண்டியதை எல்லாத்தையுமே நம்ம வந்து போட்டுட்டோம். இப்போ மாவு வந்து புட்டு மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி எல்லாத்தையும் கீழே மேலே எல்லாத்தையும் இழுத்து நல்லா அரிசியோடு சேர்த்து இழுத்து பிசைஞ்சிக்கலாம். இது வந்து தாராளமாக ஒரு நல்ல ஆளுக்கு ஒரு ஒரு கப்பு சாப்பிட்டா கூட நல்ல ஒரு அஞ்சாறு பேர் சாப்பிட்லாம். இது அந்த அளவுக்கு தான் இருக்குது. கலருக்காக நம்ம வந்து மஞ்சள் போட்டிருக்கோம். சில பேர் வந்து வேணும் அப்படின்னா நல்ல ரெட்டிஷாக ஒரு மாதிரி ஹோட்டல்லலாம் வந்து இந்த பேர் என்ன காலிஃப்ளவர் பக்கோடெல்லாம் பார்த்தீங்கன்னா செவ செவன் இருக்கும். அந்த மாதிரிலாம் வேணும் அப்படின்னா அதில் வந்து கலர் பொடி போட்டுப்பாங்க. நான் அதெல்லாம் போடலை. நம்ம வீட்டில் பண்ணுறோம், நேச்சராக இருந்தால் போகிறோன்றதுனால நான் கலர் பொடியெல்லாம் சேர்க்கலை. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வேணால் பார்க்க கலராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வேணால் கேசரி போடுறோ இல்லை ஏதாவது ஃபுட் கலர் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருந்தால் போட்டுக்கோங்க. நான் வந்து நேச்சரான வெறும் மஞ்சள் பொடியை மட்டும்தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து இப்போ கலந்துட்டோம். துளி உண்டு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம வந்து இப்போ டெஸ்ட் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் காரமும் உப்புமே தேவை. நல்லா தாராளமாக இன்னும் கூட ஒரு டோட்டலாக வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் வச்சுக்கோங்களேன். நான் வந்து சின்னதாக இதால் நீங்கள் ரெண்டு ஸ்பூன் போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு டீஸ்பூனே வரும். ஸோ நம்ம இந்த அளவுக்கு போட்டுக்கிறோம். ஒரு ரெண்டு டீஸ்பூன் இல்லை ஒரு ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். பெருங்காயப்பொடி ரொம்ப கரெக்டாக இருக்குது, அது போகிறோம். நாம் வந்து உப்பும் வந்து இன்னும் கொஞ்சமாக சால்ட்டு வந்து இதில் சேர்த்துக்கலாம். சால்ட்டு வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் எடுத்துக்கோங்களேன். இப்போது இது வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். வடையாக இருக்கட்டும் எந்த ஒன்றுமே வந்து மாவில் வந்து காரம் வந்து உப்பு வந்து முக்கால் பாகம் இருந்தால் போகும். ஃபுல்லாகவே உங்களுக்கு உப்பு இருந்துடுது அப்படின்னா மாவுலேயே உப்பு ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு எண்ணெயில் பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் அது ஓவர் உப்பாயிடும். வடம் போடும்போது கூட நம்ம அந்த வீடியோவில் அதுதான் சொல்லியிருந்தோம். மாவில் அரை உப்பு தான் இருக்கணும். அப்போ தான் வந்து வடம் இப்போ காஞ்சதுக்கப்புறம் பொறிக்கும் போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இப்போ வந்து எண்ணெய் வந்து அடுப்பில் வச்சிட்டோம். நம்ம வந்து உப்பு நல்லா வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு நல்லா வந்து ஒரு மாதிரி கையில் தொடும் போதே ரவை மாதிரி இருக்குது. குட்டி குட்டியாக தான் இதை வந்து நம்ம அப்படியே போட போகிறோம். அவ்வளோதான். இந்த மாதிரி பக்கத்தில் ஒரு கிண்ணம் வச்சுக்கோங்க. பட் ஆனால் ஈரத்தை தொட்டுட்டு இதில் வந்து நீங்கள் வந்து கையை தொடச்சிருங்க. நான் வந்து கையை எடுத்து நினச்சிக்கிறதுக்காக இதில் வச்சுருக்கேன். இதில் வடை தட்டுற மாதிரி தொட்டு தொட்டுலாம் இதை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி பண்ணோன்னா இது வந்து ரொம்ப தளர்த்தியாகிடும். இப்போ வந்து எண்ணெய் காஞ்செடுத்தா அப்படின்னு நம்ம கொஞ்சமாக போட்டு பார்த்துலாம். ஆல்ரெடி வந்து இப்போ எண்ணெய் காஞ்செடுத்து நாம் என்ன பண்ணலாம், அப்படியே குட்டி குட்டியாக இதுக்கு ஷேப்பெல்லாம் கிடையாது, நீங்கள் அப்படியே கிள்ளி கிள்ளி போட வேண்டிதான். சின்ன சின்னதாக போட்டுட்டோம் அப்படின்னா சீக்கிரம் வெந்துடும். எண்ணெய் நல்லா காஞ்சிருது அப்படின்னா அடுப்பை வந்து நீங்கள் சிம்மில் வச்சுருங்க. இல்லைனா வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி மேலே ஒரு மாதிரியும் உள்ளே ஒரு மாதிரியும் டிஃப்ரெண்ட்டாக வேகும். மேலே வந்து செவந்துடும், உள்ளுக்குள்ளே மாவாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா உங்களுக்கு எவ்வளோ போட முடியுமோ அந்த அளவுக்கு போட்டுருங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து சீக்கிரம் வேலை ஆகணும் அப்படிங்கிறதுனால பெரிய கடாயில் ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கு எண்ணெயை வச்சுருவாங்க. பொறுமை இல்லை அப்படின்னா நம்ம வந்து அடிக்கடி நிறைய சுட்டு நெய்யை யூஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். நான் வந்து எப்போவுமே வடை தட்டினாலும் சரி பூரி பண்ணாலும் சரி இந்த கடாயினா இவ்வளோ தான். ஒரு மேக்ஸிமம் வந்து இப்போ வந்து ஒரு இதில் ஒரு 300 ml அளவுக்கு தான் நான் எண்ணெய் வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு நன்னாவே வேகும், தாராளமாகவும் இருக்கும், அதுக்காக ரொம்ப கம்மியாகவும் இருக்காது. இதுவே உங்களுக்கு குறைஞ்சிடுது அப்படின்னா வெந்து வெந்து இதை ஃபுல்லாக போட்டு முடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இதிலே ஒரு 100-150 எண்ணெய் கிட்டத்தட்ட மீறும் கடைசியில். அந்த 150 எண்ணெயவே நாம் அடுத்தது வேறு ஏதாவது தாளிச்சு போடுறதுக்கோ வேறு எதுக்காவது தான் யூஸ் பண்ண போகிறோம். திரும்ப திரும்ப நம்ம வந்து அடிக்கடி வந்து சுட்ட நெய்யவே திரும்ப திரும்ப அதிலேயே திருப்பி வடை தட்டுறது, அதுலேயே திருப்பி பஜ்ஜியோ போண்டா போடுறது, அப்படிலாம் பொறிக்கிறது, அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இது வந்து டாக்டரே சொல்லியிருக்க விஷயம். அடிக்கடி கொதிக்க வச்ச எண்ணெயை திருப்ப திருப்ப கொதிக்க வச்சு சூடு பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப அதோடய திக்கு வந்து அதிகமாகிடும்.
அந்த மாதிரி ஆகும்போது அது உடம்புக்கு ரொம்ப கெடுதல், ஹார்ட்டுக்கு மெயினாக நல்லது இல்லை அப்படிங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் சுட்டெண்ணெயை வந்து கம்மியாகவே யூஸ் பண்ணி எண்ணெயை வந்து நாம் கம்மியாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா அடிக்கடி சுட்டெண்ணெயை யூஸ் பண்ணுற வேலை இருக்காது. நம்ம வந்து பொறுமையாக இந்த மாதிரி பண்ணோம்னா இப்போவே உங்களுக்கு பார்க்க கலராக இருக்குது பாருங்கள். இது வெந்துடுத்துனா இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிடும். இந்த மாதிரி குட்டி குட்டி பாலாக நம்ம உருட்டி போட்டோம்னா எப்படி அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்கவே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இது இன்னுமே வேகணும். உங்களுக்கு இது வெந்துருது அப்படின்னா எப்படி தெரியும் அப்படின்னா இந்த மாதிரி நுர நுறையாக வந்து இந்த ஓசை வந்து அடங்கிடும். இப்போ வந்து இதில் ஒரு மைல்டாக நீங்கள் போடும்போது உங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும், கொதிக்கும் போது சலசலன்னு ஒரு சவுண்டு வரும். அந்த சவுண்டெல்லாம் அடங்கிடுது அப்படின்னா மேக்ஸிமம் இந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கிடும். அந்த மாதிரி ஆகிடுது அப்படின்னாலே உங்களுக்கு வெந்துருதுன்னு தான் அர்த்தம். எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவாளுக்கு எண்ணெயில் போட்டால் எப்படி இருக்கும் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். புதுசாக கற்றுக்கிறவாளுக்காக சொல்கிறேன், இந்த பபுள்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடங்கிடும். ஆனால் இந்த மாதிரி அப்போ அப்போ கிட்டக்க நின்று நம்ம வந்து பொறுமையாக பரட்டி விடணும். பரட்டி விட்டுட்டு தான் நம்ம வந்து அப்போ தான் வந்து கீழே மேலே எல்லாமே உங்களுக்கு ஈவனாக வேகும். இது ஒரு 2 நிமிஷமாவது ஆகும், 2 இல்லை 3 நிமிஷம் ஆகும். ஒரு ஈட்டுக்கு இவ்வளோ போடுறோம் அப்படின்னா ஒரு கை அளவுக்கு போடுறோம், இல்லை ஒரு கப் போடுறோம் அப்படின்னா ஒரு 3 நிமிஷம் பொறுமையாக தான் வேகணும். ஆனால் மீடியம் ஃப்ளேமில் தான் வேகணும். இது வேகட்டும். இது எடுத்துகிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த பபுள்ஸ் எல்லாம் நல்லாவே அடங்கிடுது. அதாவது இந்த முட்டை முட்டையாக தெரிஞ்சால் கூட அதில் ஒரு சவுண்டு இருக்கும் இல்லையா, அந்த சவுண்டு வந்து அடங்கிடுது. அதனால் நம்ம வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் எடுக்கும்போது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு அகலமான ஜார்னி எடுத்துக்கோங்க, இல்லை வலவலையாக இருக்கிற குழி கரண்டி அப்படி அதாவது வந்து வலை கரண்டி அப்படி குழிவாக இருக்கும், ஒரே தடவையில் எல்லாத்தையும் எடுக்கிற அளவுக்கு இருக்கும், அந்த மாதிரி கரண்டி கூட எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் சின்ன குட்டி ஜார்னியில் எடுத்தீங்கன்னா இதில் போடுற அத்தனையும் ஒரு 5-6 தடவை எடுக்கிற மாதிரி இருக்கும். இதை எடுத்து முடிச்சுட்டு அடுத்தடுத்து 4 நாளாக நீங்கள் எடுக்கிறதுக்குள்ளே என்ன ஆகுனா இது ஒரு மாதிரியும் அடியில் இருக்கிறது ஒரு மாதிரியும் செவந்து போயிடும், வித்தியாசமான கலர் ஆகிடும். நம்ம இந்த மாதிரி ஒரு பெரிய தாராளமான ஜார்னியாக இருந்தால் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரே தடவை இல்லை மேக்ஸிமம் 2 தடவையில் வந்து நம்ம கவர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு 1 தடவை எடுத்தேன், 2வது 1 தடவை வந்து இந்த மாதிரி எடுக்கும்போதே ஃபுல்லாக ஒட்டை வடிச்சிட்டு எடுத்துருங்க. நம்ம டயட்டில் இருக்கிறவங்களாக இருந்தால் கூட, பிபி சுகர் இருக்கிறவங்களாக இருந்தாலும் கூட நாங்கள் ஆயில் ஃபுட்டே எடுத்துக்கல. அபிய பாப்பா வந்து எனக்கு எண்ணெய் பண்டமே காமிக்காத, எந்த ஒன்றுமே பூரி சாப்பிட மாட்டார், வடையா பஜ்ஜி போண்டா எதுவுமே எண்ணெய் பண்டமே சாப்பிட மாட்டார். ஆனால் இந்த குணு அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிட்டு வர அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஏன் அப்படின்னா இதில் நிறைய அரிசி சேர்த்துருக்கோம், எண்ணெயே பிடிக்கவே பிடிக்காது. இதில் நீங்கள் எவ்வளோ எண்ணெய் வச்சாலும் மேக்ஸிமம் வந்து ஒரு 100 எண்ணெய் குறைஞ்சுமோ ஏமோ அவ்வளோதான், எண்ணெயே இழுக்காது ஜாஸ்தி. கொஞ்சம் கூட இதில் கையில் கூட எண்ணெயே ஒட்டாது. உங்களுக்கு நிறைய இதில் ஒரு 3/4 பாக்கெட்டுக்கு வந்து டம்ளருக்கு அரிசி போட்டிருக்கும், குடுங்கல் அரிசி அப்படிங்கிறதுனால ரொம்ப கரகரப்பாகவும் இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது, எண்ணெயும் பிடிக்காமல் இருக்குது. அதனால் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லாருமே வந்து இதை வந்து நல்லா சாப்பிடலாம், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இப்போ வந்து இந்த அளவுக்கு நான் ஃபஸ்ட்டு போட்டேன், இப்போ திரும்பவும் இந்த அளவுக்கு எடுத்துட்டேன். இது வந்து ஃபஸ்ட்டு 1 கப்பு வந்து ஃபஸ்ட்டு இடி இதில் எடுத்துட்டேன், 2வது எடுத்துட்டேன். இந்த மாதிரி தான் மீதி மாவெல்லாம் நம்ம வந்து போட போகிறோம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து, ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.